அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். தமிழகத்தில் தற்போது திமுகவின் செல்வாக்கு மிகவும் சரிந்துள்ளது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த கருப்பர் கூட்ட பிரச்சனைக்கு பிறகு திமுக கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பேரிடி என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த இழந்த செல்வாக்கை நிலைநாட்டுவதற்காக திமுக வழக்கமாக பிணை அரசியல் செய்யும். தற்பொழுது அவர்கள் எடுத்துள்ள ஆயுதம் ஓபிசி இடஒதுக்கீடு. இந்த ஓபிசி இடஒதுக்கீடில் உண்மைக்கு புறம்பான மாறுபட்ட கருத்துக்களை விதைக்க ஆரம்பித்திருக்கிறது திமுக. இதன் மூலமாக ஆளும் அதிமுகவுக்கும் மத்திய அரசுக்கும் எதிராக போராட்டத்தை தூண்டிவிட முடிவு செய்துள்ளது. அதற்கு இந்த நடுநிலை என்ற போர்வையில் இருக்க அறிவாலயத்தில் எலும்பு துண்டுமாக்கும் எச்ச ஊடகங்களும் அதை பெரிதாக எடுத்து வாதம் செய்து கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால் திமுகவின் இழந்த செல்வாக்கை மீண்டும் எடுப்பதற்கான அந்த முயற்சியை கையில் எடுத்துள்ளனர். தயவு செய்து இந்த விஷயத்தில் யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. நிச்சயமாக ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டில் எந்த மாற்றமும் கொண்டு வரவில்லை மத்திய அரசு. தற்போது எப்படி இருக்கிறதோ அதே போல் தொடர்ந்து இருக்கும் என்று பல தரவை மத்திய அரசு இதன் சம்பந்தப்பட்ட அமைச்சகமும் விளக்கம் கொடுத்துள்ளது. அதையும் மீறி இவர்கள் இல்லாத ஒரு பிரச்சனையை டிபைட், அதாவது விவாதம் என்கிற பெயரில் டிவி சேனலில் உட்கார்ந்து திரும்ப 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 வந்து அதை விவாதம் பண்ணுவதன் நோக்கம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கருப்பர் கூட்டத்துல பேரடி தமிழகத்துல. அதே மாதிரி இந்துக்களோட எழுச்சி உருவாயிருக்கு, இந்துக்களோட ஓட்டு வங்கியா இப்ப இந்துக்களோட எழுச்சி வந்து உருவாயிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஓபிசி இடஒதுக்கீடுக்கான பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. ஒரு விஷயத்துல வந்துட்டு திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திருமாவளவன், வைகோ அந்த இவர்கள் எல்லாம் எதிர்த்து பேசுகிறார்கள் என்றாலே அது நிச்சயமாக நல்ல திட்டமா தான் இருக்கும். கண்டிப்பா கெட்டவெல்லாம் சேர்ந்து ஒருத்தன் எதுக்குறான் அப்படின்னா அப்ப எதுக்குறவன் வந்து நல்லவனா தான் இருக்க முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்லையா. அதனால மக்கள் யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இதுவரை உணர்ச்சி வசப்பட்டு உயிரிழந்தது ஏகப்பட்டது தமிழகத்தில் திமுகவின் போராட்டத்தினால். இதன் பிறகும் திமுகவின் போராட்டத்திற்கு ஆதரவு தரக்கூடாது, திமுகவின் பேச்சை நம்ப கூடாது, திமுகவை முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும். இன்னொரு வேண்டுகோள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து உங்களோட விளக்கத்தை கொடுங்கள். தடையெடுத்தாலும் தலையாரி என்பதன் போல் ஆளாளுக்கு ஒரு பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறது. உண்மை நிலவரம் என்னவோ, மத்திய அமைச்சகம் என்ன கூறியுள்ளதோ அதை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கு நாம் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.